ஜார்க்கண்டில் உள்ள பழமை வாய்ந்த ஜெயின் கோவிலை சுற்றுலா தலமாக மாற்ற எதிர்ப்பு. சென்னை எழும்பூரில் ஆயிரக்கணக்கான ஜெயின் சமூக மக்கள் கூடி கண்டன ஆர்ப்பாட்டம். ஜனவரி 17 நடைபெறவுள்ள புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முகூர்த்த கால் நடும் விழா அமைச்சர் மூர்த்தி, ஆட்சியர் அனீஷ் சேகர் உள்ளிட்டோர் பங்கேற்பர். புதிய கூலி உயர்வு ஒப்பந்தம் போட வலியுறுத்தி தேனி மாவட்டம் டி சுப்புலாபுரத்தில் தொடரும் விசைத்தறி தொழிலாளர்கள் போராட்டம். 5வது நாளாக நீடிக்கும் வேலை நிறுத்தத்தால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் வங்கதேசத்திலிருந்து உரிய அனுமதியின்றி வந்த 16 பேர் கைது. சாலைகளில் குப்பைகளை சேகரித்து சுற்றி திரிந்த நிலையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு புகார். ஊராட்சி செயலாளர் உள்ளிட்ட 3 பேரை சஸ்பெண்ட் செய்ததோடு அனைத்து ஊராட்சிகளிலும் ஆய்வு செய்ய ஆட்சியர் அதிரடி உத்தரவு. புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சி கிராமத்தில் ஏராளமான போலீசார் குவிப்பு. இன்று நடக்கவிருந்த ஜல்லிக்கட்டு ஒத்திவைக்கப்பட்டதை அடுத்து பதற்றம். முதன்முறையாக 1000 அரங்குகளுடன் நடைபெறும் 46வது சென்னை புத்தக கண்காட்சி நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மாநிலம் முழுவதும் ப்ரொபஷனல் கொரியர் தொடர்புடைய இடங்களில் 3வது நாளாக தொடரும் வருமான வரி சோதனை. சென்னையில் 6 இடங்களில் நடைபெற்று வரும் ரெய்டில் ஏராளமான ஆவணங்கள் சிக்கியதாக தகவல். திருவாரூர் மாவட்டம் மணக்கரை ஊராட்சியைச் சேர்ந்த வடவேற்குடி கிராமத்தில் 5 ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என புகார். சிட்டிசன் திரைப்படத்தில் வரும் அத்திப்பட்டி போல் தனித்து விடப்பட்டதாக இளைஞர்கள் வைத்துள்ள பேனரால் பரபரப்பு. ஹரியானாவின் சனோலியில் ராகுல் காந்தியின் ஒற்றுமை இந்தியா பேரணி. மங்களூரு குக்கர் குண்டுவெடிப்பு தொடர்பாக பிஏ இன்ஜினியரிங் கல்லூரியில் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி சோதனை. கல்லூரியில் படித்து வரும் உடுப்பியைச் சேர்ந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாணவரை பிடித்து விசாரணை. இந்தியா தலைமையில் G20 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கலந்து கொள்ளும் மாநாடு டெல்லியில் 3rd நடைபெறும் என தகவல். ஜனநாயகத்தை காங்கிரஸ் பாதுகாக்கவில்லை என்றால் நாட்டின் பிரதமராக மோடியால் வந்திருக்க முடியாது. 70 வருடங்களாக காங்கிரஸ் என்ன செய்தது என்ற பிரதமர் மோடியின் கேள்விக்கு மல்லிகார்ஜுன கார்கே பதில். பஞ்சாப் 18 மாவட்டத்தில் நிலவும் குளிர் மற்றும் மூடுபடியால் பாதிப்பு. பொது இடங்களில் தீ மூட்டி குளிர்காயும் மக்கள். மேற்கு வங்க மாநில தெற்கு பர்கானாவில் உள்ள கங்கை ஆற்றங்கரையில் ஏராளமானோர் வழிபாடு. உலகம் முழுவதும் உள்ள 20 கோடி ட்விட்டர் பயனாளர்களின் இமெயில் முகவரி லீக். அக்கவுண்ட்களை ஹேக் செய்து முகவரிகளை திருடியதாக தகவல். பருவநிலை மாற்றத்திற்கு எதிராக ஆக்கப்பூர்வ நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார்.
பிரான்ஸ் பிரதமர் அலுவலக கதவில் ஸ்ப்ரே அடித்து சூழலியல் ஆர்வலர்கள் எதிர்ப்பு. பனி புயலை தொடர்ந்து கலிபோர்னியாவை ஆட்டி படைக்கும் பாம்ப் புயல். பல்வேறு பகுதிகளிலும் கடும் வெள்ளம், சூறாவளியில் சாய்ந்த மின் கம்பங்கள். சீனாவின் மொத்த மக்கள் தொகையில் 40% பேருக்கு கொரோனா தொற்று. அனைத்து மாகாணங்களிலும் 50% மக்கள் வைரசால் பாதிக்கப்பட்டுள்ளதாக நிபுணர்கள் தகவல். யுக்ரைனில் 2 நாட்களுக்கு தற்காலிகமாக போரை நிறுத்த ரஷ்ய அதிபர் புதின் உத்தரவு. பாரம்பரிய கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக 36 மணி நேரம் தாக்குதல் நிறுத்தி வைப்பு. டோக்கியோவில் புத்தாண்டை முன்னிட்டு நடைபெற்ற பாரம்பரிய ஏலம். 212 கிலோ எடை கொண்ட டூனாமின் 2,23,00,000 ரூபாய்க்கு விற்பனை. வாட்டிக்கனில் மறைந்த முன்னாள் போப் 16 பெனடிக்டின் உடல் அடக்கம். இறுதி சடங்கில் போப் பிரான்சிஸ் பேராயர்கள், ஆயர்கள் என லட்சக்கணக்கானோர் கண்ணீருடன் பிரியாவிடை. இந்தியாவின் 79th செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனார் காரைக்குடியைச் சேர்ந்த 15 வயது பிரணேஷ். தமிழகத்தின் 28th செஸ் கிராண்ட் மாஸ்டரான சிறுவனுக்கு குவியும் வாழ்த்துகள். மதுரை நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடிகை ஷக்கிலாவுடன் புகைப்படம் எடுக்க சூழ்ந்து கொண்ட ரசிகர்கள். ரசிகர்கள் மத்தியில் சிக்கிய ஷக்கிலாவை மீட்டு பாதுகாப்புடன் வழியனுப்பி வைத்த நடிகர் கஞ்சா கருப்பு. கார் விபத்தில் சிக்கிய பிரபல ஹாலிவுட் நடிகர் ஜெரேமி ரென்னர் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம். தாயும் சகோதரியும் தலைக்கு மசாஜ் செய்ததை வீடியோ வெளியிட்டு நன்றி தெரிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் சிவாலயங்களில் ஆருத்ரா தரிசன நிகழ்ச்சி. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் உத்தராயண புண்ணியகால உற்சவ கொடியேற்றம். சிவாச்சாரியார்கள் வேதமந்திரங்கள் முழங்க நடைபெற்ற விழா. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தென்பொண்ணை நதி பாதுகாப்பு மகா ஆரத்தி. சிலியில் ஆற்றின் நடுவே உள்ள பாறைகளில் சிக்கிக்கொண்ட நாய். கடுங்குளிரில் 4 நாட்களாக தவித்த நாயை மீட்ட கடற்படையினர். டிபிஎஸ் 770 அல்டிமேட் காரின் தோற்றத்தை வெளியிட்ட ஆஸ்டன் மார்டின். 200 மெகா பிக்சல் கேமராவுடன் ரெட்மி நோட் 12 சீரீஸ் இந்தியாவில் அறிமுகம். Now let's see how of the 4GB 128GB 17,999 சுமார் 18,000 ரூபாயிலிருந்து விலை தொடங்குகிறது. But since we love everyone so much, தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.